ஒரு சிபிஐ டைரி குறிப்பு. துப்பறியும் கதைகளை படிப்பதற்கும், போலீஸ் கதாபாத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களாக வரும் படங்களை பார்ப்பதற்கும் ரசிகர்களுக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்கிறது. பல தரப்பட்ட பல ஃபார்முலாக்களில் வரும் படங்களில் இது போன்ற துப்பறியும் கதைகளுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட படங்களில் ஒரு வரிசைப்படுத்தவோ அல்லது குறிப்பிட்டு சொல்லவோ ஆரம்பித்தால் நமக்கு முதலில் ஞாபகத்தில் வரும் சில படங்களில் ஒன்றுதான் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு. மலையாளத்தில் 1988 வந்த படம். இந்த படம் மலையாளத்தில் மட்டுமல்ல, கேரளத்தை தாண்டி இந்திய அளவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் மலையாளத்திலேயே வெற்றி பெற்றது. இந்த படத்தில் நடித்த மம்முட்டி அவர்கள் அகில இந்திய அளவில் ஒரு ஸ்டாராக அறியப்பட்டது இந்த படத்தினால்தான். அந்தளவுக்கு மிகப்பெரும் வெற்றி. சென்னையில் கூட 100 நாட்களுக்கு மேலாக ஓடிய படம். ஹைதராபாத், பெங்களூர் போன்ற எல்லா இடங்களிலும் மிகப்பெரும் வெற்றி பெற்ற படம். வழக்கமான போலீஸ் கதைகளுக்கும் இந்த சிபிஐ டைரி குறிப்புக்கும் ஒரு வித்தியாசம். அதுவரையில் வந்த படங்களில் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை யாரும் பார்த்தது கிடையாது. போலீஸ் கதைகள் என்றாலே ஒன்று ஹொரர் ஆக இருக்கும், இல்லாது ஆக்ஷன் இருக்கும். ஆனால் இது இரண்டுமே அல்ல. ஒரு மர்டர் மிஸ்டரி, ஒரு வீட்டில் நடக்கும் ஒரு கொலை. அதை போலீஸால் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது கண்டுபிடித்தும் மறைக்க பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்முட்டி நடித்த கதாபாத்திரம் ஒரு சிபிஐ டைரக்டராக அந்த கொலை கண்டுபிடிப்பதற்காக வருகிறார். அவர் எப்படி அதை கண்டுபிடிக்கிறார் என்பதுதான் இந்த கதையின் சுருக்கம். ஆனால் அந்த கதாபாத்திரம் ஒரு சிபிஐ டைரக்டராக வரும் மம்முட்டியின் கதாபாத்திரம் ஒரு புதிய கோணத்தில் உருவாக்கப்பட்டது. அது எல்லோராலும் புகழப்பட்டது. அதனாலேயே இந்த படத்திற்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது. எந்த இடத்திலும் இந்த படம் வெற்றி பெற ஆரம்பித்துவிட்டது. கே மது இயக்கிய இந்த படம், எஸ் என் சாமி என்பவர் தான் கதை திரைக்கதை வசனத்தை எழுதியிருந்தார். மம்முட்டி, சுரேஷ் கோபி, ஜெகதி, முகேஷ் போன்ற நிறைய நடிகர்கள் நடித்திருந்தார்கள். இந்த படத்தை பற்றி சொல்லும் பொழுது இதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வைத்து தொடர்ந்து 4 படங்கள் எடுக்கப்பட்டு 4 வெற்றி பெற்றது இதுதான். இந்த கதைக்குத்தான் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஜாக்கிரதா, அதன் பிறகு சேதுராமா ஐயர், அதன் பிறகு நேரறியன் சிபிஐ. இப்படி 4 கதைகள் ஒரு கதாபாத்திரத்தை வைத்துக்கொண்டு, ஆங்கில படத்தில் வெறும் ஜேம்ஸ் பாண்ட் போல அதுபோன்ற ஆக்ஷன் அல்ல, அது வழக்கமான ஒரு கதை. அதை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கதை. ஒரு குற்றம் நடக்கும், அந்த குற்றத்தை இந்த சேதுராமையர் என்ற கதாபாத்திரம் தன் உதவியாளர்களுடன் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறார்கள் என்பதுதான் 4 கதையிலும் சாராம்சம். அதுதான் இந்த கதைகளில் அல்லது இந்த படங்களில் இன்னொரு சிறப்பு. இதில் எந்த கதையுமே பயமுறுத்தவோ அல்லது பெரும் குற்றங்களை காட்டிக்கொண்டோ எதுவுமே இல்லை. கொடூரம் அல்லது வன்மம் எதையுமே காட்டவில்லை. ஒரு கொலையை அல்லது ஒரு குற்றத்தை சொல்லிவிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதை திரைக்கதையில்தான் அந்த உத்வேகத்தை கொண்டு வந்தார். படம் பார்க்கும் ஒவ்வொருவரும் அதில் மூழ்கி இது எப்படி நடந்திருக்கும் என்பதை யோசிக்க வைத்திருந்தார். எல்லோரும் யோசிப்பதை விட வேறொரு கோணத்தில் அதை கண்டுபிடிப்பது எப்படி என்பது தான் ஒவ்வொரு கதையிலும் காட்டியிருந்தார். இதனாலேயே இந்த படத்திற்கு மலையாளத்தில் இன்னும் ஒரு மரியாதை இருக்கிறது. ஒருவேளை மம்முட்டி அவர்கள் சம்மதித்து இன்னொரு முறை அந்த படத்தை எடுத்தால் கூட பார்ப்பதற்கு மலையாள ரசிகர்கள் மட்டுமல்ல மற்ற மொழி ரசிகர்களும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு போலீஸ் கதை அல்லது துப்பறியின் கதை இந்த அளவுக்கு இந்திய அளவில் வெற்றி பெற்ற படம் வேறொன்று இருக்கா என்பது சந்தேகம்தான்.